வணக்கம் நண்பா. ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து லான்ச் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரக்ஸா எனர்ஜி அப்படிங்கிறதுலேருந்து மாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து லான்ச் ஆயிருக்கு. இந்த வண்டி கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு சூப்பர் பைக் ஃபீல் கொடுக்குதுங்க. இந்த வண்டி எனக்கு பார்க்கும்போது எப்படி தோணுது அப்படின்னா, இப்போது டிவிஎஸ்ல ஆர்டிஆர் 310 லான்ச் பண்ணாங்க இல்லையா, அதோட லுக்கு மாதிரி எனக்கு தெரியுது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 3.6 lakh வந்து பெங்களூர் எக்ஷோரூம் ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஃபேம் டூ சப்சிடி இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்படின்னு தெரியல. இந்த 3.6 lakh-க்குள்ளவே பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜர் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 1.3 kW-க்கான சார்ஜர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி 3.3 kW-க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து வாங்கிக்கலாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. ரெண்டுமே வந்து போர்ட்டபுள் தான், நீங்கள் எங்கே வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ்டுலாம் தேவையில்லை. இந்த வண்டியில் 20.5 kW-க்கான ஒரு லிக்விட் கூலிங் மோட்டார் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இந்த லிக்விட் கூலிங் யூனிட், அதுக்கப்புறம் இந்த மோட்டார், இதோட வெயிட் எல்லாம் கேட்டிங்க அப்படின்னா 11.5 kg-க்கான பேக்காக கொடுத்துருக்காங்க. இது இதோட பேட்ரி பேக் அப்படின்னு பார்த்தோம்னா 8.9 kW-க்கான ஒரு பேட்ரி பேக் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஐடிஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 221 km அப்படி சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. ரியல் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குறையத்தான் செய்யும், 200-க்கும் கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வண்டி டைரக்ட் காம்படேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அல்ட்ரா வயலட்டில் F77 ஒரு மாடல் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுக்கு தான் வந்து இந்த வண்டி டைரக்ட் காம்படேட்டிவ். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3.8 lakh கிட்ட போயிடுச்சு. ஆனால் இது அதை விட ஒரு 20,000 கம்மி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி F77 விட வெயிட்டும் கம்மி அப்படின்னு சொல்லலாம். வெயிட் வந்து இந்த வண்டி 182 kg-ஆக இருக்குது. இதுவே அல்ட்ரா வயலட் F77 பார்த்தோம் அப்படின்னா 197 kg-ஆக இருக்குது. இந்த வண்டியோட டெலிவரி எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது April 2024 இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு 1000 நம்பர்ஸுக்கு வந்து புக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய்க்கும், அந்த 1000 மெம்பர்ஸ்க்கு அப்புறம் புக் பண்ணுறவங்களுக்கு வந்து 25,000 வந்து புக்கிங் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த வண்டியை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you later.